அலைகடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்கீஸ் டுடே. சைக்கோ த்ரில்லர், ஸ்டைலிஷ் கமல், அழகு ஸ்ரீதேவி, 20 நல்ல படம், 1.5 நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ பார்த்தா கூட நம்ம எல்லாரையும் பயப்பட வைக்கிற ஒரு படம். எஸ், நான் என்ன படம் சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். டிஷர்ட்லேயே குறியீடு வந்திருக்கேன். சிகப்பு ரோஜாக்கள் தான் அந்த படம். 1978 அக்டோபர் 28 சிகப்பு ரோஜாக்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி 42 வருஷம் ஆனாலும் இப்போ பார்த்தா கூட எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அந்த படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்தடுத்து நடக்கிற கொலைகளை களமாக கொண்ட ஒரு கதை, ஹார்ட் பீட்டை எகிர் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள், அதுலேயும் குறிப்பாக சைக்கோ கொலைகள் இன்னும் பதற வைக்கும். சின்ன வயசில் பெண்களால் பாதிக்கப்பட்டு மனப்பிறழ்வுக்கு ஆளான ஒரு கேரக்டர், ஃப்யூச்சரில் பெண்களோட பழகி அவங்கள கொன்று புதைச்சி அதுக்கு மேலே ரோஜா செடியை நட்டு வைக்கிறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. தமிழ் சினிமாவில் வெளியான சைக்கோ த்ரில்லர் படங்களில் மிக முக்கியமான படம் இந்த படம். திருநெல்வேலியை மையமாக கொண்ட ஒருத்தர் மும்பைக்கு வேலை நிமித்தமாக போயிருக்கிறப்ப அங்கே பெண்களால் பாதிக்கப்பட்டு மனப்பிறழ்வுக்கு ஆளாகி அவங்கள கொன்று போட்ட ஒரு நிஜ கதையோட இன்ஸ்பிரேஷனால் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அப்படின்னு பாரதி ராஜாவே சொல்லியிருக்காரு. கமல், ஸ்ரீதேவி, வடிவுக்கரசி, ரஜினி, கவுண்டமணி, சக்கரவர்த்தின்னு கேரக்டர்கள் அவ்வளவுதான். அதுலேயும் கமல், ஸ்ரீதேவி, வடிவுக்கரசி தான் கதையுடைய மிக முக்கிய கதாபாத்திரங்கள். முதல் படமான 16 வயதினிலே, இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில், அடுத்து 3வது படமாக தான் பாரதி ராஜா சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார். சொல்லப்போனால் முதல் படமாக சிகப்பு ரோஜாக்கள் பண்ணுறதுக்கு கதையை தயார் செஞ்சு வச்சுருந்தார் பாரதி ராஜா. இதுக்கிடையில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பாரதி ராஜா கிராமத்து கதைகளை மட்டும்தான் எடுத்து வருவார், நகரத்து கதையெல்லாம் அவருக்கு எடுக்க தெரியாது அப்படின்னு பத்திரிக்கையில் எழுத, இதனால் கோபம் அடைஞ்சு தான் அவர் சிகப்பு ரோஜாக்கால் பண்ணேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஒரு பங்களா, அந்த பங்களா தோட்டத்தில் செடி நடுற தோட்டக்காரன், அந்த தோட்டத்தில் ஓடுற ஒரு எலி, அந்த எலியை மண் வெட்டியால் அடித்து கொண்டு அதை குழி தோண்டி புதைச்சி அதுக்கு மேலே ரோஜா செடியை தோட்டக்காரன் நடுவார். படத்தோட ஒட்டுமொத்த கதையை இந்த ஒரே ஒரு காட்சியில் சிம்பாலிக்காக ரசிகர்களுக்கு உணர்த்தியிருப்பார் பாரதி ராஜா. அப்போது பீக்கில் இருந்த ரெண்டு முக்கியமான ஹீரோக்கள்கிட்ட இந்த கதையை பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. கதையை கேட்டுட்டு அவங்க நெகட்டிவ் ரோலாக இருக்குது, பண்ணால் செட் ஆகுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. கமல் சார் உடனே பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். நல்ல வேலை அந்த ரெண்டு ஹீரோக்கள் ஒத்துக்கலை, கமல் சார் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இப்படி ஒரு ஸ்டைலிஷான சைக்கோத்தனமான அந்த திலீப் கேரக்டரை கமல் சாரை தவிர வேறு யாரும் அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்க முடியாது. ஸ்ரீதேவி மேமும் அப்படி தான் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. பொதுவாக இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டரை ரொம்ப மோசமானவனாக காமிச்சிருப்பாங்க, இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவனாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பாரதி ராஜா சார் கமலுடைய கேரக்டரை ரொம்ப ரொம்ப உள்ளது உள்ளபடி மிக இல்லாமல் அப்படியே காமிச்சிருப்பாங்க. வேலைக்கார சின்ன பையன்ட்ட வயசை கேட்டு நீ ஊருக்கு போய் படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சு மாதம் மாதம் அவனுக்கு நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல கமலுடைய கேரக்டரை கோடிட்டு காமிச்சிருப்பார் பாரதி ராஜா சார். இந்த படத்தை 20 நாளில் எடுத்து முடித்தாங்க. 10,000 ரூபா செலவில் படத்தினுடைய பின்னணி இசையை முடிச்சு கொடுத்தாரு இசைஞானி இளையராஜா அவர்கள். கமல் கோபமாகி பெண்களை பார்க்கும்போதும் அப்பப்போ வர்ற அந்த கருப்பு பூனையை பார்க்கும்போதும் இளையராஜா பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுத்துருப்பாரு, பின்னி எடுத்திருப்பார். முக்கியமாக சிகரெட் பாக்ஸிலிருந்து சிகரெட்டை எடுக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணுவார் கமல். அப்போ ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் ஒரு மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது சிகரெட் பாக்ஸை ஓப்பன் செஞ்சால் மியூசிக் வரும் அப்படின்ற மாதிரி அது இருந்திருக்கும். நடிகை வடிவுக்கரசியினுடைய முதல் படம் இது தான், ரெண்டே சீனில் தான் வந்திருப்பாங்க, ஆனால் எல்லாருடைய கவனத்தையும் அவங்க ஈர்த்திருப்பாங்க. 16 வயது நிலை படத்தில் மயில், கிழக்கே போகும் ரயில் படத்தில் பாஞ்சாலி, சிகப்பு ரோஜாக்களில் சாரதா. சாரதா அப்படிங்கிற பேரை ஏற்கனவே ஒரு கைதியின் டைரி படத்துலையும் டிக் 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 படத்துலையும் பாரதி ராஜா சார் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பார், ஏன் அப்படின்றது தெரியலை. பக்கத்து வீட்டு பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பந்து வந்து இல்லை ஸ்ரீதேவி அந்த பசங்கள்கிட்ட பேச்சு கொடுக்க, அந்த பசங்க உடனே போன வாரம் வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, உடனே கமல்கிட்ட போய் ஸ்ரீதேவி அதை கேட்க கமல் சார் டென்ஷன் ஆகி நத்திங் 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 அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்த அந்த சீனே அமர்க்களமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்த புரியாத புதிர் படத்தில் ரகுவரன் சார் ஐநோ ஐநோ அப்படின்னு சொல்லும்போதும் சரி, சிம்பு நடித்த மன்மதன் படமும் சரி, ஒட்டுமொத்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தை தான் ஞாபகப்படுத்தும். படத்துக்கு பாடல்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரான் கமல். ஆனாலும் ரெண்டே ரெண்டு பாடல்களை கதையினுடைய வீரியம் குறையாமல் இருப்ப சேர்த்திருப்பார் பாரதி ராஜா. மலேசியா வாசுதேவன் பாடின இந்த மின்மினிக்கு பாடலும், கமல் பாடின நினைவோ ஒரு பறவை பாடலும் இன்றைக்கும் ஹிட் பாடல் வரிசையில் நம்மளுடைய நினைவுகளில் நின்றுட்டு தான் இருக்குது. பாரதி ராஜா, கமல், ஸ்ரீதேவி, நிவாஸ், இளையராஜா, பாக்யராஜ் கூட்டணியில் சிகப்பு ரோஜாக்கள் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. கிராமத்து படம் மட்டும் இல்லாமல்
எந்த படமாக இருந்தாலும் பாரதிராஜன் நல்லா எடுப்பார் அப்படின்னு பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்தாங்க. இந்த படத்தை ரெட் ரோசஸ் அப்படின்னு ஹிந்திலையும் பாரதிராஜா எடுத்தார். 1978 அக்டோபர் 28 சிவப்பு ரோஜாக்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி 42 ஆனாலும் அப்படி ஒரு சைக்கோ கதையிலையும் படம் சொல்லப்பட்ட விதத்திலும் சரி நுட்பத்திலையும் சரி சிகப்பு ரோஜாக்கள் இன்னும் மனம் வீசிட்டே தான் இருக்குது. இயக்குனர் பாரதிராஜா, வசனகர்த்தா பாக்யராஜ், கமல், ஸ்ரீதேவி, வடிவுகர்சி மற்றும் படக்குழுவினருக்கு எங்களுடைய சிகப்பு ரோஜாக்கள் சூழ்ந்த பொக்கே பாராட்டுகள். இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க, இந்த படம் பார்க்கும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹிந்து தமிழ் இசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது டாக்கீஸ் டுடே. நம்பி வாங்க, நம்பாட்டியும் வாங்க. வெரி குட். எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட்டு.